எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. நீதானா அந்த குயில், ஏன் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி, அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யாரும் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடுறவன்? அச்சாச்சு, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சுத்தப்பு, எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கி தெரு தெருவா அலையிறான். நான் என்னடா, வருஷம் பூரா பையில தூக்கிட்டு வீடு விட அலையிறேன். கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க ரெண்டு பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட, எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட, என்னாலையும் பண்ணிக்க முடியாது. அட, நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பத்தி பாக்கணும்னு ஆசை வேணா? அதுக்காவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணா? வயசாச்சு, அறிவே அங்க பாரு பொண்ணு பேச்சிய. கல்யாணம் வரைக்கும் ஆகுது, நம்ம பையல எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாணி கோணி வெக்கப்பட சொல்லுமா? ஐயோ, இங்க பாடுறா என்னமோ இவளை சொன்ன மாதிரி நாணி கோணிட்டு இருக்கா. இவளே ஒரு கேணி. ஏய் வாடி வரமடிவு. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் கல்யாணம் பேசினாங்க. யார் கல்யாணம்? ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கை மாலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே நாலு தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோர்வுளும். என்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பசிச்சாலும் புள்ளத்துக்கு தெரியுமில்ல? புளிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கா? இல்ல, போயிருந்தா மகனே தெரியும். புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க, என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கேடா? இல்ல ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது கொண்டாங்க? அடேங்க அப்பா, இங்க வா. என்ன நாலடி ரெண்டுங்கல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுதான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா? அடிங்க, நேத்து ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு, சாப்பிட்டீங்களா? உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க, அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்கிருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட்டிருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே? என்ன திமிர் இருக்கணும் சித்தப்பு? என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேக்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய கொடுக்குறேன். எங்கடா மூச்சரிக்க விடுற? மேல தெருல புளி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புளியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் கக்கம்மா! வெற்றியோட வர பாத்தீங்க சிதப்பு, திரும்ப தலையா எங்க போச்சு?
தப்பு, இங்கேதான் உருமல் சத்தம் கேட்குது, நீ இங்கேதான் பதுங்கிருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவேன், உனக்கு புலி மாதிரி இருக்கீங்க. ஐயோ குழப்பறீங்களே, இந்த குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புளியா? இங்க ஒரு குழப்பு புளிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புளிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புளிவா காட்டுற? உன்னை ஓடாட ஷூட் பண்ணிடுவேன். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ, இதோ நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல் இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. கொஞ்சம் நேரம் நெஞ்சை கொஞ்சம் தாங்களிலே. சித்தப்பு சித்தப்பு அறாதே, அறிவு கட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்க, கிழவி எல்லாம் குமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கெடுத்துட்டியடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிச்சாமி இல்ல, ஏதோ இளமையாடணும் லேயை வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா.